அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது டிஎன்இ அஸ்ட்ராலஜியினுடைய அடுத்த பகுதி. இந்த பகுதியில் சூரியன் என்னென்ன தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு, எந்தெந்த நட்சத்திரங்கள் அந்த தோஷத்தை பெற்றிருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். தோஷ வகைகளை பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் நவக்கிரகங்களுடைய தோஷத்தை பெற்றிருக்காங்க. அதில் முதலாவது சூரியனுடைய தோஷம் பெற்றிருக்கிற நட்சத்திரம் இதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அஸ்வினி தோஷம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம், இரண்டாவது ஆயில்யம், மூன்றாவது அனுஷ நட்சத்திரம், நான்காவது புரட்டாதி நட்சத்திரம். இந்த நான்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களாக கருதப்படுது. இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அதாவது மரபணு சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். கர்மா சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அஸ்வினி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரத்த சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. தந்தை, சகோதரன், சித்தப்பா, சகோதரி என்று உறவில் பின்னி பிணைஞ்சு இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பில் வந்திருப்பாங்க. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இதெல்லாமே சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயம்லாம் பார்த்தீங்கன்னா சூடு உடம்பாக இருப்பாங்க. இவர்கள் வந்து இவர்கள் குடும்பத்தில் யாராவது அரசாங்க ஊழியர் இருப்பாங்க. சூரியனுடைய தலைமை பண்பு வகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது என்னென்னா வெப்பமான கோள் இல்லையா, இவங்கள் எப்பயுமே கொஞ்சம் பேசுறது எப்பயுமே ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சூடாக இருக்கும். இதுலேயுமே ஒரு பரபரப்பு இவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கும். இவர்கள் என்ன எந்த நேரத்தில் என்ன சொல்வாங்கங்கிறது நம்ம கணிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தோஷம் பெற்றவர்கள் இவர்கள் தந்தையை சார்ந்து வாழக்கூடியவராக இருப்பாங்க. சூரியன் என்பது தந்தையுடைய காரகத்துவம், அதனால தந்தை சொல் பேச்சு கேட்க வேண்டும், தந்தையினுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அதனால சூரியனுடைய பேச்சை கேட்டு அவர்கள் நடந்து வந்தாங்கன்னா இவங்களுடைய கருமாக்கள் தீரும். சிவ வழிபாடு செய்யணும், சூரிய வழிபாடு செய்யணும். இந்த நட்சத்திரக்காரர்கள் தந்தையை மதிக்கணும், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை மதிக்கணும், தந்தையை நிராகரிக்கக்கூடாது, அவர்கள் சொல் பிடித்து கேட்கணும். அவர்களை இவர்கள் அவமானப்படுத்துவது என்பது இருக்கவே கூடாது. அப்படி செய்தால் இது தொடர்ந்து சூரியனுடைய தாக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூரியனுடைய தாக்கம் இருக்கிறதால அவங்க சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர் சொல் தவறாமல் நடப்பது, இது போன்ற விஷயங்களில் அவங்க ஈடுபடணும். அப்படி ஈடுபடுகிற போது அவங்களுடைய அந்த கருமா என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏவுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பகுதி உங்களுக்கு சூரியன் தோஷம் பெற்றது மட்டும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தடுத்த எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தோஷங்கள் கொடுத்துருக்கு, எந்தெந்த நட்சத்திரங்கள் அதை பெற்றிருக்கிறாங்கங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏறக்கூடிய கர்மாக்களை நீங்கள் சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.